என்ன பழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. நூறுகளை சொத்துக்காக நம்ம உசுர உசுரா கேட்கிறான் இல்லையா, நம்ம உசுரிவிங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. டவுன்லோட் மாஜ் யூடியூப் சேனல் யுவா அபி தெரியல. தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், மறைக்கப்பட்ட தமிழர்களுடைய வாழ்க்கை வழக்க வரலாறுகள் மற்றும் உண்மை சம்பவங்கள், இதை அடிப்படையாக பேஸ் பண்ணி வீடியோக்கள் மட்டும் குரல் பதிவு ஏற்படுத்திருக்கோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய யுவா அபி தெரியல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை க்ளிக் பண்ணுறீங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்களோ இல்லை குரல் பதிவோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க, அன்றைக்கி ஒரு தரமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். தரமான விஷயம் சொல்லும்படி இந்த விஷயத்தை சில பேர் பிடிக்காமல் இருக்கலாம், அவங்களாம் தயவுசெய்து நம்பா நீங்கள் இந்த விஷயம் வீடியோக்களை பார்த்து உங்களோட பொண்ணான நேரத்தை வந்து வீணாக்கிறாங்கன்னா நீங்கள் நிறையா பேர் வந்து வீடியோஸை ஜஸ்ட் பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க, சில பேர் பார்க்காம கூட போயிட்டுருக்கலாம், இல்லை ஜஸ்ட் கடந்து போயிட்டுருக்கலாம். ஆனால் இந்த வீடியோக்கள் அதாவது ஒரு அதாவது இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவிட்டிஸ் க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ் அவங்களோட ஐடியூப்பை ஸ்ட்ரைகர் வச்சு இதை வச்சா போட்டுருக்காங்க. யாரோ ஒரு இடத்துல பண்ண தவறுகிறதுனால எல்லா ஒட்டுமொத்த யூடியூபருக்கும் ஒரு மைனஸாக போயிட்டுருக்கு. தயவுசெய்து நண்பா ஒரு சின்ன வீடியோ ஒரு நிமிஷம் இதை வந்து நீங்கள் பார்த்தாலே போதும் நண்பா. நம்மளுடைய வீடியோக்கள் எந்த வீடியோக்கள் என்னுடைய வீடியோக்கள் கொண்டுனா நம்ம சின்ன சின்ன யூடியூப் சேனலுக்குரிய வீடியோக்கள் வந்து சின்ன நிமிஷமாக ஒரு நிமிஷம் ஒதுப்பாக தான் போதும். அது நம்மளோட ஃப்ரீ டைத்தை யூஸ் பண்ணி நிறையா இது காமெடிகள் குறுக்குகள் மற்ற இதுமாரி மோட்டிவேஷன் வீடியோஸு இந்தமாரி சமூகத்துக்கு சொல்லக்கூடிய அதுதான் தான் கொடுக்குறாங்க. அவங்கலாம் சின்னது நிமிஷம் ஒதுக்கி பார்த்தீங்கன்னா போதும், அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளாஷாக இருக்கும். எதையோ விட்டு எதையோ தொகுதிட்டு இருக்காங்க, நீங்கள் இருக்கக்கூடிய சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது பேரெல்லாம் சொல்ல விரும்பல, சொந்தமாக சில ஆட்கள் பிடிக்காது. சரி, வீடியோ போயிட்டேன். இன்றைக்கி ஒரு தெய்வத்துக்கு இடையாக ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன். தெய்வம் முறையே பாதி பேர் தெரிஞ்சிருக்கோம். தெய்வத்துக்கு நிகராக புறக்கூடிய ஆள் யாருன்னா பெண். எதுக்கு வந்து தெய்வத்துக்கு இணையாக பார்க்கலாம்னா நம்மளுடைய தாய் திருநாளாக இருக்கக்கூடிய இந்திய நாட்டை பெண்களுக்குன்னு ஒரு சில தகுதிகளுக்கு ஒரு சில உயர்வான இதில் வந்து ஆரம்ப காலந்த அதிகாலத்து இருக்கிறது. இதுவரையும் இப்போ இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் யுகம் வரைக்கும் அதாவது கணினி யுகம் வரை கணினி உலகம் வரைக்கும் பெண்களுக்குன்னு ஒரு சில மதிப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சில விஷயங்கள் அதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க தவறான வழியில் நடத்தி அந்த தவறான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. அதாவது பெண் என்பவர் போற்றக்கூடியவர், பெண் என்பவர் மனித குலத்தினுடைய பாதி என்று நான் சொல்கிறேன். காந்திஜி சொன்னது இப்போ எட்டக்கூடிய ஒரு பெண்ணுன்னா காந்திஜியை கொண்டு போகணும், காந்திஜி என்ன பண்ணி பிடிச்சிட்டாரு அப்படின்னு மனநலம் போயிட்டு அது கடந்ததாக சொன்னால் சில வார்த்தை பிடிக்காது. பெரியார் பெரியார் என்ன பண்ணி கிழிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சில ஆட்கள் பேசுவாங்க. பெரியார் சொன்ன சில ஆட்களுக்கு அருள் கருது அவர்களுக்கான இதை வந்து வேஸ்ட் பண்ணி சொல்கிற பெரியார்ங்கிறது யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இருக்கக்கூடிய சமுதாயங்கள் பெரியார் சொன்னது என்னென்னா மூல நம்பிக்கையை நம்பிக்கை வைங்க, ஆனால் மூல நம்பிக்கையே இருக்காதிங்க. கடவுளை நம்பாதீங்க, கடவுளை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கும், கடவுளை நம்புங்க. அதாவது கடவுள் இல்லைன்னு சொன்னார் கடவுள் மறுப்பு என்ன சொல்லணும்னா கடவுளை நம்ம நம்புங்க. அவங்க விஷயத்துல தேவையில்லை, ஆனால் கடவுளையே கதின்னு கழித்து மூடப்படக்கிறதுங்க வந்து மூடிக்கு போயிடாதுங்க. இதுதான் பெரிய சொன்னது. ஆனால் அவங்க சொன்னது என்னென்னா கடவுள் நம்பிக்கையே மறுங்க, இதை வந்து புரிச்சுட்டுவாங்க. கடவுளை அவன் போதும் நம்பாதும் அவர்கள் என்ன பொறுத்தவரைக்கும் கடவுள் நம்ப கடவுள் என்பது இல்லை,
கடவுளை நம்புவன், கடவுளை கற்பித்தவன் முட்டார். கடவுளை நம்பிக்கிட்டு இருந்தீங்கக்கூடிய ஆட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, கடவுளையே நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை இப்போ துறவ மாட்டீங்க, இதை சொன்னாங்க அப்படியே மாற்றிட்டானுங்க. அதை சிதறம் போக வரும்பட நம்மளுடைய பெரியார்கள் ஒரு ஆள் வந்து சீர்திருத்தவாதியாக வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்தில், அது குறிப்பிட்ட தென்னிந்தியாவுக்கு தமிழகத்தில் தமிழுக்குன்னு ஒரு தமிழ் பெண்மணிக்குன்னு ஒரு தனியான ஒரு அடையாளமே கொடுத்தோம். அது யாராலும் மறக்க முடியாது. ஒரு சில இடத்துல குழந்த பெண், அது மூன்று மாதமாக இருக்கட்டும், இல்லை வயதான பெண்மணிகள் 65-70 வயசு பெண்மணியாக இருக்கட்டும், முதுப்பெரும் பெண்மணிகளாக இருக்கிறோம், அவங்களையும் சில ஆட்கள் தவறான முறையில் கண்ணோட்டத்தில் பார்த்து அவங்கள வந்து பாடிய கொடுமைக்கும் பாடிய அத்துமீறலுக்கும் ஆதரவு பண்ணுறாங்க. பெண் என்பவர் வந்து எப்படி இருப்புங்கிறதுக்கு தகுதிகளை வந்து அவங்கவுங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க அவங்களுக்கு இருக்க வழிநாட்டில் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கே தங்களுடைய தகுதியை வளர்த்துக்கணும், தங்களுக்கு ஒரு வேலியை கொடுத்துட்டு அந்த வேலியை தாண்டாமல் தான் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி சமூகத்தை சில உதவிக்கூடிய சில விஷயங்கள் வந்து பெண்ணை எப்படியோ தவறான முறையை சித்தரித்து எப்படியாவது கொண்டு போயிடணும், அவகரிக்கணும்னு சில ஆட்கள் குறிச்சுட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு சில ஆர்வமிக்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களும் சரி, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஆட்களும் சரி, சில இடத்துக்கு தன்மை போனாங்க. யாராக இருந்தாலும் தண்டிக்கிறது தண்டனை பெற்றுக் கொடுக்குறதுனா தமிழகத்தில் அது குறிப்பிட ஒரு பெண்ணை ஒருத்தன் தொட்டுட்டான், தவறான விஷயம் தொட்டுட்டான் வந்து ஒருத்தர் கொடுக்கக்கூடிய தண்டனைனா அடுத்தவன் யார் அந்த பெண்களை வந்து ஏறெடுத்து பார்க்க தவறான கட்டணத்தை பார்க்கவோ கூடாது. அந்த மாரி தண்டனை வந்து சட்டம் இயற்றினால்தான் தமிழகத்தில் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. சுயமரியாதை, பொழுதுபோக்கு அம்சங்கள், தொழில் தொடங்குவதற்கான சிறப்பு அம்சங்கள் எல்லாமே இந்த மாற்ற மண்ணில் இருக்குது, தமிழகத்து மண்ணில் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட தமிழகத்தில் தான் இந்த மாதிரி மூடப்பழக்க வழக்கங்களுக்கு, இந்த மாதிரி பெண்ணை தவற சித்தரிக்கிறவங்களுக்கு, பெண்ணை தவறான முறையில் வழிநடத்துல இருக்கிற இடத்திற்கு, பெண்ணிடம் தவறாக நடக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. இதெல்லாம் இரும்புக்குடம் கொண்டு அடக்கினால்தான் நம்மளுடைய வருங்கால சந்ததிகள் வந்து பெண்களை மதிப்பாங்க. இல்லைன்னா பெண்களை வந்து குச்சமும் நினைக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். இன்னைக்கு 50% விழுக்காடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்துட்டு சொல்லி எல்லாரும் மாறுகட்டுற முடியல. ஆனால் பெண்களுக்கான உரிய மரியாதை யாரும் கொடுப்பாமோங்கிறது கீழ் முடியாது. அது வந்து பணிப்பெயர்க்கூடமான சரி, இல்லை குடும்பத்தினையும் சொல்லும் சரி, யாரும் வந்து பெண்ணை வந்து நீ வந்து பெண்ணுதானே, நீங்கள் வந்து பொம்பளைப்பட தானே, நீங்கள் வந்து பெண்ணுதானே, ஒரு துச்சமாக முடிய ஒரு இடத்துல தான் இருக்காங்க. நான் யாரையும் குத்தி காமிக்கணும் வீடியோவை போடல. பெண்ணை பிடிச்சா பெண்ணை வந்து ஒருத்தர் எவ்வளவு, அது வந்து தாயாக இருக்கட்டும், இல்லை தாரமாக இருக்கட்டும், இல்லை மகளாக இருக்கட்டும், ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூன்று இடங்கள், தாய் தந்தை, தாய் மனைவி, மகள், இந்த மூன்று பேர் தான் ஒரு குடும்பத்தில் இருக்கும். குடும்பத்திலேயே நீங்கள் சரியிலனா மக்களுக்கு சமுதாயத்தில் எப்படி ஆட்கிறது மதிப்பீங்கிறது கேள்விக்குரியா இருக்கு. முதலாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், தாய், மனைவி மற்றும் மகன், இதை மூணையும் நேசிக்கப்பாருங்க, அவங்களுக்கு மரியாதையை கொடுங்க. இதை கொடுத்தாலே சமூகத்தில் சில ஆட்கள் சில குற்றங்களை தடுக்கலாம். வீடு எப்படியோ அது மாதிரியதான் சமூகம். வீட்டில் இருக்கக்கூடிய குப்பையை விழுந்தால் ரோட்டில் உள்ள குப்பையை பெருக்கணும்னு போயிட்டுருக்கா, அவனை மாதிரி ஒரு அடிக்கிட்டான பக்கங்களை பார்க்கறது அவ்வளோ கேவலமாக இருக்கும். ஏன்னா வீட்டில் குப்பையை வச்சுட்டு நீங்கள் நாட்டை சுத்தம் பண்ணி முடிச்சுருக்கோம்னா அது வந்து ஒரு இறைக்காக போது. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்குகள், வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்குகள்னால் வீட்டில் இருக்கக்கூடிய தவறான பெண்ணை பழக்க வழக்கங்களையும் அப்படின்னு, தவறான பழக்க வழக்கங்கள்னால் சில ஆட்கள் வந்து தவறான முறையில் வந்து பண்ணுறாங்க சில குடும்பத்தில்.
ஜஸ்ட்டு அதை காயிடும். ஆனால் மேக்ஸிமம் 90% ஆக்டர் இல்லை, 110% ஆக்டர் மட்டும் இருக்காங்க. அப்புறம் பக்கத்துக்காரர்கள் ஒரு வீட்டில் வந்து வந்துட்டு போனாங்கன்னா அவருடைய நடவடிக்கைகளை தவிர்க்கலாம். இதுதான் தற்போதைய சமுதாயத்திற்குரிய அதுக்கு இவர் தமிழகத்தில் பெண்களுக்கு உள்ள பாதுகாப்புகளை வந்து எல்லாரும் யோசிச்சு பண்ணணும். இந்த சமீபத்தில் நிகழ்வு ஒன்று பார்த்தேன். ஏன்னா 2000 முதலமைச்சர் புரட்சி தலைவி பர்சன் ஸ்டே வழக்கு, அந்த பர்சன் ஸ்டே வழக்குக்கு கொடைக்கால் பர்சன் ஸ்டே ஹோட்டலில் 7 மாடிக்கு அனுமதி கொடுத்ததுக்கான சில முறைகேடுகள் வந்துச்சுன்னு சொல்லி அப்போதைய அரசாங்கம் அவங்க மேலத்துக்கு வழக்குகளாக போட்டு அந்த வழக்குகள் உச்சநீதிமன்றம் முன் தலையிட்டு அவங்களுக்கு இது வாங்கி விடுதலை கொடுத்து அவங்க வந்து சேதனை கொடுத்தாங்க, தண்டனை கைதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ சில ஆட்களுக்கு கொடுக்காம இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை சில ஆட்களும் சேர்ந்து அங்கங்கே வன்முறையை பண்ணிக்கிட்டு வந்தாங்க. வன்முறை மட்டும் பண்ணாமல் ஆளுங்க இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருந்த அண்ணாதிமுகவுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணாதிமுக கலைஞர் பத்தக்கூடிய இடத்துல அந்த ஆட்கள்லாம் இருந்தாங்க. அப்போ ஒரு வேளாண் கல்வி தமிழ்நாடு கோயம்புத்தூர் ஒரு வேளாண் கல்வி இருக்கக்கூடிய 3 மாணவிகளை வந்து தர்மபுரிங்கிற இடத்துல வந்து பஸ்ஸோடு வச்சு எரிச்சாங்க. அது மட்டும் அந்த வழக்கு வந்து அப்போ வந்து தலையான கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி இப்போ நீதிமன்றத்தில் வந்து தலையான பற்றி அந்த பயமானையை வந்து மதுரையை செய்வது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தலையிட்டு அதை இதை வந்து வழக்கு விசாரணை பண்ணி அதை அவங்க வந்து மேற்கொள்ளையிட எங்கே போனாங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றமும் அதை தண்ணீர் குறை கையின்னு சொல்லி 2007 கிருஷ்ணகிரி தண்ணீர் குறித்து சொல்லி அதுக்கப்புறமா மேம்படுது 2017 மீண்டும் அதை உறுதி சொல்லி உறுதியான போட்டு 2017 வந்து கடமை அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ஆயுத நிலை கொடுத்துச்சு. 2012 முன்னாள் முதலமைச்சர் அந்த திரு ஐயா இபிஎஸ் வந்து கடமை அடிப்படையில் இந்திய நூற்றாண்டு காலத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து தன்னுடைய கட்சிக்காரனை வந்து விடுதலை பண்ண சொல்லி பண்ணிட்டாரு. ஆனால் 2001 புரட்சி தலைவியாக ஒரு ஆள் என்ன பண்ணாங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களை வந்து ஒதுக்கி வச்சினாங்க. 2001 ஒதுக்கி போட்ட ஆட்கள் வந்து அதற்கப்புறம் இந்த கட்சி இருந்தாங்கன்னா கட்சி புரியும் மறைமுகமாக பண்ணிட்டு இருந்தாங்க. 2016 அந்த அம்மா மறைந்ததுக்கப்புறம் தான் மீண்டும் கட்சியை சார்ந்தாங்க. அப்போ வந்து ஜெயிலில் இருக்கும்போதே கட்சியை இணைப்பு ஆகிடுச்சு. இதெல்லாம் தெரியுமா நான் தெரியல, நம்ம அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். சரி, அதெல்லாம் போகக்கூடாது. இது விஷயத்தை சொன்னால் பெண்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு குற்றத்துக்கு 6 அரசும் ஒத்து போனது எங்கேயுமே கிடையாது. சரி, இதை தான் மெயின் பண்ணால் வழக்கையும் ஒரு விஷயம் கொடுக்கணும். அப்போ உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய முன்னாள் இப்போ இருக்கக்கூடிய ஆள் யாருன்னா யோகி ஆதித்யநாத், அவருக்கு ஒரு சில சிக்கல்லாம் வந்துச்சு. அதை வந்து ஆளு மறக்கத்துக்கான மறக்கணும்னு சொன்னாங்க. அதை வந்து அவர் மறுக்கவும் இல்லை, மறைக்கவும் இல்லை. இந்த விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த ஆளும் வர்க்கத்தினர் மேம்பட்டக்கூடிய ஆட்களாக மான்கள் சாதி வந்து பெண்களை ஒரு போவதற்குள்ளாக பார்க்கறது மிகப்பெரிய கேவலமாக நினைப்பதாக இருக்குது. இதெல்லாம் கலைவன் செய்தான் அவங்களுடைய முதலாளர்கள் கூட இருக்காங்க. அந்த அவங்க போராட்டக்கூடிய வந்து இவங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தினர் வந்து சிதைக்கிறது கேவலமாக இருக்குது. சரி, இப்போ இதுக்கெல்லாம் போய் நான் ரொம்ப பேசணும்னு வச்சுக்கேன், நம்புறது கை குடிங்க. ஆனால் ஒன்று, பெரியார்கள் சிறியதிருத்த வாதிக்கு இல்லைன்னா இன்றைக்கி இந்த பெண் சமுதாயம் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைக்கு இடத்துல இருக்கக்கூடிய சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் நேர பதவி ஏற்றுக்க முடியாது. அது பட்டியலினத்திலேருந்து வரக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பட்டியல் நிலத்திலேருந்து வந்து கொஞ்சம் மேலே தான் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க.
சமூக சீர்திருத்தத்துக்கு இது எடுத்துக்காட்டாக பார்க்குறோம். இதேமாரி எல்லா கட்சியும் ஆகணும். ஆனால் ஒரு சில தீவிரவாதம் இது பண்ணக்கூடிய கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த எங்கேயாவது நம்ம கட்சிக்கு இந்த சுமந்திரம் முகத்தை இருந்து நம்ம கட்சி பேர் வெளில வராதா அப்படின்னு சொல்லி வேதம் மட்டும் இல்லாமல் எப்படியாவது மதக்கிரவத்தை பண்ணலாமோ அப்படின்னு சொல்ல ஆட்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அவ்வளோதான், யாருக்கும் இறங்கக்கூடாது. எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இடத்துல தான் பஞ்சமாக இருக்கும். டெய்லியும் நீ தான் வர்றாங்க. இப்போ அந்த 2001 நடைபெற்ற தேர்தல் வந்து அதை இருந்து சில குற்றச்சாட்டு, அதுக்கு முன்னாடி சில குற்றச்சாட்டு இருந்துச்சு. அந்த 2001 அப்புறமெல்லாம் சரி, 2000 அப்புறமெல்லாம் அந்த குற்றச்சாட்டு பெண்களுக்கு அன்பு மற்றும் குடும்ப சூழ்நிலை பகசூட்டம் அதெல்லாம் நீ தான் ஒரு பெண் சமுதாயம் பிரித்து இன்னைக்கு ஒரு ஆரோக்கிய இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த பெண் சமுதாயத்துக்கு நம்மளோட யூடியூப் சேனல் தலைவிறந்தது. ஸோ பெண் என்பவர் மனித குலத்தின் உயர்ந்த தேவை. இதுதான் வந்து காந்திஜியினுடைய மற்ற அந்த அந்த பொன்மொழிக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் தலைவிறங்கி அதை உயர்த்துக்குது. ஸோ மனித குலத்தை எங்களுடைய மனித குலத்தை எங்களுடைய பெண் குலத்தை நீக்கம் பெண் குழந்தை காப்பாற்றும் பெண் தலை நாட்டின் பங்காளிகளை அறியாமல் செய்வோம். வருங்கால சந்ததி பெண்மை இளைஞர், அதாவது பெண் என்பவர் வந்து சந்ததியில் உருவக்கக்கூடிய சொல்வதற்கும் சந்ததியில் படைக்கிற சரித்திரம் படைக்கிறவராக இருக்கணும் அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வர்றதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் முடிக்கிறேன்.